என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மோகன் பிரசாத். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு தமிழ் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், அப்சல்யூட்டாக நம்ம இப்போ பண்ணாரி அம்மன் டெம்பிளுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த விலாக் வந்து ஒரு ஃபேமிலி விலாக்னு கூட சொல்லலாம். வி ஆர் த ஃபேமிலி ஆஃப் ஃபோர். இது அம்மா, இது பாட்டிமா, தம்பி வந்து வீட்டில் இருக்கான். ஸோ இப்போ நம்ம அனுப்பர்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம். இங்கிருந்து நம்ம சக்தி போகிறோம். பண்ணாரி அம்மன் டெம்பிளில் போய் சுவாமியுடைய வழிபாடுகளை இறங்கிட்டு, அப்புறம் வந்து அங்கே ஃபுல்லாக டெம்பிள் எப்படி இருக்குது, ஃபுல்லாக ஆர்கிடெக்சர், என்னென்ன பிரசாதங்கள், எப்படியெல்லாம் வழிபாடுகள் நடத்துகிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு திஸ் இஸ் கோயிங் டு பி அல்டிமேட் ஹோலி டிவைன் விலாகாக தான் இருக்க போகுது. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பஸ்ஸு வந்த உடனே இறைவனோட திருப்பயணத்தில் இறங்கிடலாம். பஸ் வந்துருச்சு, வாங்க போகலாம். இப்போ நம்ம புளியம்பட்டி போயிட்டு அங்கே போய் பண்ணாரி வண்டி ஏறலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. பாட்டிமா இது வெக்கப்படுறாங்க. பாட்டிமா ஏறுங்க ஏறுங்க. உனக்கு எதுக்கு ஏறக்கு எவ்வளவு நேரம்? ஃபைனலி பண்ணாரி வந்துட்டோம். காலையில் ஏறினது எத்தனை மணிக்கு ஏறணும், 11 மணிக்கு ஏறினது. இப்போ பாருங்க, மணியை பாருங்க, 1:10 ஆயிடுச்சு. ஸோ சாமியை கும்பிட்டு வேலைய ஆரம்பிக்கும். நல்லா ஆச்சாரமாக கால் கழுவிண்டு உள்ளே போகலாம். பிள்ளையார் கோயிலுக்கு போவோம், வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விபூதி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி மண்ணை விபூதியாக தராங்க. இது ஒரு புனிதமான மண் கூட சொல்லலாம். இது கொஞ்சம் இங்கே ஸ்பெஷல். டிக்கெட் கவுண்டரில் தரிசனம் டிக்கெட் வாங்கிக்கலாம். இப்போது நாங்கள் வாங்குறது வந்து 30 ருபீஸ் டிக்கெட், 3 பேர் வந்திருக்கோம், 90 ருபீஸு. இது வந்து கொஞ்சம் சாமிக்கு பக்கத்தாலே கொஞ்சம் காட்டுவாங்க. இது துலாபாரம், எல்லா கோயில்லையும் இருக்க மாதிரி தான். சாமிக்கு வந்து ஒரு நேர்த்தி கடன் கொடுக்கணும்னா இதை வச்சு கொடுப்பாங்க. கண்ணபுர நாயகியே மாரியம்மா, அம்மா பண்ணாரியம்மா, தாயே திரிசூலி அங்காடமாரி. கோவையோட கர்ப்பகிரகத்துக்குள்ள இருந்து வீடு எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பூசாரி அவா பார்த்துண்டா என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் ஒரு பயம்தான். கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக அம்மனோட திருவுருவம். இந்த அம்மன் வந்து பல வேடங்களில் நெஞ்சு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சிலைகள் வந்து மேலே கோபுரங்களை மேலே செதுக்கி வச்சுருக்காங்க. பிரசாதத்தை வாங்கியாச்சு, வாங்க வெளுத்து கட்டுவோம்.
குடிக்கிட்டு தண்ணி குடிச்சோம். அவா இங்க வா வா, அவா அவா தண்ணி குடு. என் தம்மா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வாங்க வந்திருக்கா பாருங்க. அப்படியே கோயிலுக்கு வெளியே கொஞ்சம் வந்துட்டு டிவைன் ஐட்டம்ஸ், சுவாமி பூஜை பொருட்களில் கொஞ்சம் வெளியே வாங்க பண்ணோம். இந்த ஷாட் வந்து நான் ரொம்ப வைட் ஆங்கிளில் வந்து எடுத்தது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க அகலம். கோயில் கொஞ்சம் ரொம்ப பெருசு தான். உப்பு கோவில் ரெண்டு கொட்டி வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது எல்லோரும் அதை வழிபட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முதல் உப்பு குவியலில் வந்து ஒரு தெய்வ சிலை ஒன்று இருந்தது பார்த்தோம். அம்மனோட பாதம் பதிச்ச ஒரு ஊஞ்சல் மாதிரி எல்லோரும் ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், விளாக் முடிஞ்சிருச்சு. பண்ணாரி அம்மனுடைய திருவருள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் விளாக் வீடியோஸ் லைக் திஸ், எஜுகேஷன் பேஸ்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் வீடியோஸ், மீம்ஸ் அண்ட் புக் ரிவ்யூஸ், சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.